குலத்திலேயே காவலன் கதையை கம்ப்ளீட் பண்ணிதான் கம்ப்ளீட் பண்ணிட்டு ஒரு 8 குழந்தைகளை வச்சு இந்த கவர்மெண்டால அறிவிக்கப்பட்ட காவலன் ஆப் இருக்கு, அது ஒவ்வொரு பெண் குழந்தையும் தனது மொபைல வச்சுக்கிட்டா அவங்கள பாதுகாத்துக்கிட்டு இருக்க மாதிரி அப்படின்ற ஒரு சப்ஜெக்டை மெயின் கண்டென்ட் எடுத்துக்கிட்டு ஸ்கிரிப்ட் எல்லாம் முடிச்சு திருப்பூர் கோயம்புத்தூர்ல தான் கம்ப்ளீட் அந்த படத்தை முடிச்சோம். ஒரு லோ பட்ஜெட்ல எல்லாமே புதுமுகங்கள் வாய்ப்பு. அதுல குறிப்பா சொல்ல போனா ரிகாலான்னு ஒரு பாப்பா சன் டிவில சூப்பர் சிங்கர் இருந்துச்சு. நாங்க பண்ணும் போது நான் படம் பண்ணி முடிச்சோட விஜய் டிவில சூப்பர் சிங்கர் ஆயிடுச்சு. அந்த பொண்ணுதான் மெயினா சொல்ல முடியும். ஓரளவுக்கு ரிலீஸ் ஆச்சு, பெருசா ஒன்னும் இன்கம் இல்ல, ஏதோ ஒரு அனுபவத்தை கத்துக்கிட்ட மாதிரி ஆயிப்போச்சு. இல்ல அதுதான் வந்து சுல்தான் சார் வந்து ஒரு பேட்டியில கொடுத்துருந்தாங்க, லோ பட்ஜெட் படங்களுக்கு வந்து ரிலீஸ் பண்றதுக்கு ப்ரொடியூசர் கவுன்சில இருந்து நமக்கு சப்போர்ட் பண்ணணும். ஒரு படம் பண்ணா ஒரு 30 லட்சத்திலயோ 40 லட்சத்திலயோ பண்ணாங்கன்னா அதுல இருந்து ஒரு 10 லட்சம் ப்ராஃபிட்டா கொடுத்துட்டு தயாரிப்பாளர் சங்கத்துல இருந்து வந்து மாவட்டத்துக்கு ஒரு தியேட்டர் நீங்களே எடுத்து நடத்தணும், ஒவ்வொரு தியேட்டர்லயும் ஒரே நாள்ல 4 படம் ஒவ்வொரு ஷோக்கு 4 படம் போட்டீங்க அப்படின்னா ஒரு வாரத்துக்காக ஓடணும் அப்படின்னு ஒரு கால்குலேஷன் கொடுத்துருந்தாங்க. அது போக வந்து தயாரிப்பாளர்களே வந்து ஓடிடி ஒன்று ஆரம்பிக்கணும், நம்ம தயாரிப்பாளர் சங்கத்துல இருக்கக்கூடிய புதுமுகமா வரக்கூடிய இயக்குநர்கள் சின்ன படம் பண்ண இயக்குநர்கள் நம்ம ஓடிடியில ரிலீஸ் பண்ணாலும் ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்றதெல்லாம் சொல்லியிருந்தாங்க. இப்ப நீங்களும் அதான் சொல்ல வரீங்க, நம்ம வந்து புதுசா நம்ம முயற்சி எடுக்கிறோம் ஆனா அது சக்சஸ் ஆகல. ஏன் அப்படின்னா பெரிய குதிரைகள் ஓடிக்கிறது புதுமுக குதிரைகளுக்கு வந்து இடம் கிடைக்காம போயிருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா ரீசெண்டா வந்து ஆலவந்தன் படம், முத்து படம், நான் இது ஆண்டவன் கட்டளைன்னு சொல்லி பழைய படம் தான் இது வந்து ஆரோக்கியமான விஷயம் இல்ல சினிமா பொறுத்த வரைக்கும். என்ன என்னுடைய கருத்து என்ன அப்படின்னா நிறைய லோ பட்ஜெட் படம் புது ஹீரோ புது டைரக்டர் புது ப்ரொடியூசர்னு படம் பண்ணி பாவம் இப்படி உட்கார்ந்து இருக்கும் போது தியேட்டருடைய உரிமையாளர்களும் இந்த ரசிகர்களும் ரொம்ப பண்ற மாதிரி இருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா நான் நீங்க சொன்ன மாதிரி நானும் தயாரிப்பாளர் சங்கத்துல ஒரு மெம்பரா இருக்கேன், நான் மெம்பர் ஆயிருக்கேன். இந்த படம் ரிலீஸ் ஆனா மெம்பர் ஆகிதான் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணிருக்கேன். நீங்க கேட்ட கேள்வி வந்து தயாரிப்பாளர் சங்கத்துல ஒரு ஓடிடி தளம் அமைக்கிறதுக்கான பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. எத்தனை வருஷமா சார் ஓடிடி புதுசு புதுசா வந்துருச்சு, புதுசா வந்துட்டு இருக்கு, முயற்சி நடந்துட்டு இருக்கு, பேசிட்டு இருக்காங்க, ஆனா என்ன எதுவும் ஃபைனல் ஆகல. ஆனா என்ன ஒரு சப்போர்ட் இருக்குன்னா நம்ம படம் புரொடியூசர் கவுன்சில் மெம்பரா இருக்கிறவங்க படம் பண்ணா அவங்கள்ட்ட போட்டு காமிச்சு அவங்க பிசினஸ் பண்ணி தரதாக ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. அது செயல்பாட்டுமே வர்றவங்களுக்கு அது பயனுள்ளதா பயனுள்ளதான் இருக்கும். மேபி நானும் இப்ப அடுத்த படம் பண்றதான முயற்சியில் இருக்கேன். அப்படி படம் பண்ணா அவங்கள்ட்ட தான் நான் ப்ரொமோட் பண்ணி காமிச்சு, ஏன்னா இப்ப வந்து செயலாளர் துணை செயலாளர் துணை தலைவர்கள் எல்லாம் பெரிய பெரிய ஜாம்பவான் இருக்காங்க. அதான் நான் சொல்றேன், பெரிய பெரிய ஜாம்பவானா இருக்கும்போது அசால்ட்டா ஓடிடி ஆரம்பிச்சிடலாம், இல்ல மாவட்ட ரீதியா வந்து ஒரு மிடில் கிளாஸ் தியேட்டர் எடுக்கலாம், நம்மளுடைய தயாரிப்பாளர்கள் புதுசா வந்தவங்க லோ பட்ஜெட் படங்கள்லாம் ரிலீஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணலாம். இதை வந்து நாங்க வந்து ஒரு ரிக்வஸ்டா தான் வைக்கிறோம், நீங்க கண்டிப்பா வந்து இது ஒரு ஸ்டெப் எடுத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஓடிடியாவும் இருக்கட்டும் சினிமா தியேட்டரா இருக்கட்டும் எல்லாமே உங்க கண்ட்ரோல்ல இருக்க மாதிரி இருக்கும். அது போக வந்து எல்லாமே வந்து இப்படி ரிலீஸ் பண்ணும்போது டிக்கெட் வைஸ் அவங்க கம்மியா இருக்கும், கம்மியா இருக்கும், நிறைய ஆடியன்ஸ் தியேட்டருக்கு வருவாங்க, அந்த படத்தை வந்து ஈஸியா கொண்டாடுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். உங்களுக்கு இப்ப டிக்கெட் வைஸ் எல்லாம் நான் இன்னொரு விஷயம் பரிமாறிக்கணும்னு ஆசைப்படுறேன். மதுரையில ஜெயம்னு ஒரு தியேட்டர் இருக்கு. ஆமா இப்ப நடராஜ் தியேட்டர் தான், நடராஜா இருந்து ஜெயமா மாறிச்சு, இப்ப வந்து வேற நிறுவனங்கள் வந்து பெருசா மாத்திட்டு இருக்காங்க தியேட்டர். அப்ப அந்த படத்தை நான் லீஸுக்கு அந்த தியேட்டர் நடத்தினேன். லீஸுக்கு நம்ம அப்பான்னு சமுத்திரவி சார் நடிச்ச படம் அப்பான்னு ஒரு படம், டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து பேசி நம்ம தியேட்டர் படமே கொடுக்க மாட்டேன்டாங்க, ஒரு லோக்கல் தியேட்டர் ரெவன்யூ இருக்காது அப்படி இப்படின்னு படமே அளவு கொடுத்துட்டு கொடுக்கவே மாட்டேன்டாங்க. டிஸ்ட்ரிபியூட்டர் ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி சூரிய மூவி சார் ரிலீஸ் பண்ணிருந்தாங்க மதுரையில, அவங்கள பேசி கடைசியில ஃபைனல் ஆனவொடனே ஒரு பேக்கேஜா பணம் கட்டிட்டு நீங்க படத்தை எடுத்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒரு அமௌண்ட்டை கட்டிட்டு படத்தை எடுத்து தியேட்டருக்கு கொண்டு வந்துட்டேன். கீப்ல இருந்து எல்லாம் வந்துச்சு. நான் வந்து ஒரு புதுமையா ஏதாவது ஒரு ஐடியா பண்ணுமேனு சொல்லிட்டு ஒரு 1 லட்சம் டிக்கெட் அடிச்சேன். 1 லட்சம் டிக்கெட் அடிச்சேன்னா 10 ரூபா அந்த டோக்கன்ல போட்டு வந்து இன்வெஸ்ட் பண்ணி படத்தை வாங்கிட்டீங்க. அதுக்கப்புறம் வந்து கூட்டு தைரியத்துல ஒரு இன்வெஸ்ட் பண்றீங்க. ஆமா லோ பட்ஜெட்ல படம் பார்க்க ஆடியன்ஸ் வர வச்சிருவாங்க. 1 லட்சம் டிக்கெட் அடிச்சு அந்த டிக்கெட்ல என்ன மென்ஷன் பண்ணியிருந்தேன்னா அப்பா படத்தை பார்ப்பவருக்கு வரும் பார்வையாளருக்கு இந்த கூப்பனை கொண்டு வரும் நபருக்கு ரூ 10 ரூபா செலுத்தி
படம் பார்த்து அனுமதிக்கப்படும் அப்படின்னு அந்த அந்த டிக்கெட்ல பெண்டிங்ல இருக்கு. எடுத்து நீங்க டிஸ்ட்ரிபியூட் பண்றீங்க அந்த ஒவ்வொரு ஸ்கூலு ஒவ்வொரு காலேஜுக்கு முன்னாடி நின்று பழங்காலத்தம் இருக்காங்க மக்கள் அதிகமா இருக்கிற இடங்கள்லாம் கொடுத்து கொடுத்து 100,000 டிக்கெட்டையும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டேன். வீடு வீடா உங்க ஒரு வீட்டை கலத்துறேன் அக்கா நாங்க இதுல இருந்து வரோம் அப்பா படம் பாத்தீங்களா உங்க வீட்டுல எத்தனை பேரு 5 பேர் இருந்தாங்க 5 டிக்கெட் இப்படி வீடு வீடா கொடுத்த 100,000 டிக்கெட்டையும் அழிச்சோம். ஆனா நான் கொடுத்தது வந்து பெரிய விஜய் ஆகி தேட்டர் ஹவுஸ் ஃபுல் ஆச்சு. அந்த ஏரியாலே சொன்னாங்க திருப்பாச்சத்தின் ஒரு படம் ஓடுச்சு அப்பதான் ஹவுஸ் ஃபுல் ஓடுச்சு. ஆனா அதுக்கப்புறம் இந்த ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இந்த தேட்டர்ல ஹவுஸ் ஃபுல்லா ஓடுது. ஏன்னா பார்க்கிங் கூட டூ வீலர் தான் ரோட்ல நிக்குது. போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வந்துட்டாங்க என்னப்பா அவ்வளவு டூ வீலர் எல்லாம் படத்துக்கு வந்தாங்க ஹவுஸ் ஃபுல் ஆகி சேர் பத்தாம வெளியில இருந்து வாடகைக்கு எடுத்து உள்ள சேர் போட்டு ஒரு பிரம்மாண்டமா பண்ணேன். அப்ப இங்க டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாம் பேசுறாங்க ஒரு வித்தியாசம் பண்ணாங்க யாருப்பா அது அந்த ஒரு ரிலீஸ்க்கு ஒரு பையன் நடத்துறான் அந்த பையன் 10 ரூபாய்க்கு டிக்கெட் கொடுக்குறான் 10 ரூபாய்க்கு டிக்கெட் கொடுத்து எல்லா மக்களையும் படமாக்க வச்சேன். அது எவ்வளவு பெரிய சக்சஸ் ஆச்சுருவான். இதே மாதிரி எல்லாருமே அவங்கவுங்க தேட்டர்ல அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் சரி தயாரிப்பான நடிகனும் சரி தயாரிக்கிற அனைவரும் இந்த மாதிரி ஒரு குறைஞ்ச டிக்கெட்ல கொடுத்தா எவ்வளவு பேர் படம் பார்த்து பயனடைவாங்க. இல்ல நானே வந்து படங்கள் பார்க்கணும்னா அமிர்தம் தேட்டருக்கு போவேன் டிக்கெட் கம்மி. அதே மாதிரி அலங்கார தேட்டருக்கு போவேன் கல்யாணம் தேட்டருக்கு போவேன் பழனி அம்மா தேட்டருக்கு போவேன் பழனி முருகன் தேட்டருக்கு போவேன் ராம் தேட்டர் இதெல்லாம் வந்து டிக்கெட் கம்மி ஆனா ஃபுல்லா இருக்கும் ஜாலியா இருக்கும். ஒரு பாட்டுனா புது படமா விசில் அடிச்சு என்ஜாய் பண்ணுவாங்க காமெடினா நல்லா சிரிப்பாங்க. அப்படி ஒரு படம் பார்க்கும்போது பட்ஜெட்ல மீனாட்சி பேரடைஸ் தேட்டர் அந்த தேட்டருமே வந்து பாத்தீங்கன்னா லோ பட்ஜெட் எப்பவுமே ஃபுல்லா இருக்கும். ஜெயம் தேட்டர் மட்டும் இல்ல வண்டி உள்ள முருகன் ஒரு தேட்டர் அந்த தேட்டர் நல்ல லீஸ்ல எடுத்துல அங்கேயும் இதே ஃபார்மட்ல 10 ரூபாய் டிக்கெட் கொடுத்து எல்லா மக்களையும் உள்ள வர வச்சேன். அந்த ஏரியால போய் இன்னும் 10 ரூபாய்க்கு படம் விட்டாங்க யாருப்பா இது அப்படின்ற மாதிரி ஒரு நேமே எனக்கு உருவாச்சு. மதுரையை பொறுத்தவரை டிஸ்ட்ரிபியூட்டர்ல யார் இந்த பையன் என்ன இப்படி படத்தை எடுத்து 10 ரூபாய்க்கு டிக்கெட் கொடுக்குறான் நமக்கு எல்லாம் பாதிக்காதான் அப்படிலாம் ஒரு கேள்வி மேல கேள்வியெல்லாம் வந்துச்சு. அந்த தேட்டர் படமே கொடுக்க கூடாதுன்ற கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க ஒரு முடிவை எடுத்தாங்க. அந்த அளவுக்கு ஒரு மாஸ் கிரியேட் பண்ணேன். ஏன்னா அதே மாதிரிதான் நம்ம நான் தைரியம் படம் எடுத்த காரணமே நம்மளும் குறைஞ்ச டிக்கெட்ல ஒரு 10 ரூபாய்க்கோ ஒரு 5 ரூபாய்க்கோ ஃப்ரீயா கொடுத்து ஏன் ஃப்ரீயாவே கொடுத்து படம் பார்க்கலாம். மதுரையை பொறுத்தவரை நான் ஒரு புது டென்ட் அதாவது இந்த குட்டி அலையில பயங்கர விளம்பரம் ரூ 10 ரூபாய்க்கு படம் எடுக்க வேண்டுமா அப்படின்னு போஸ்ட்லாம் அடிச்சு ஃபிளக்ஸ் அடிச்சு வண்டியே சுத்தம் மதுரையா சரி நீங்க எவ்வளவு செலவு பண்ணீங்களா அதுல டிராபிக் வந்துச்சு கண்டிப்பா கண்டிப்பா கிடைச்சு கண்டிப்பா. ஏன்னா ஹவுஸ் ஃபுல்லா ஓடுச்சுல ஒரு வாரம் படம் ஹவுஸ் ஃபுல்லா ஹவுஸ் ஃபுல்லானா இந்த தேட்டர்ல இருக்கக்கூடிய பெரிய சூட்சம் வந்து பார்க்கிங் காசு வரும் கேண்டீன் காசு வரும் அது போக வந்து டிக்கெட் வந்து நமக்கு ஃபுல்லானா மன சந்தோஷம் எப்படி பார்த்தாலும் ப்ராஃபிட் தான். இந்த ப்ராஃபிட்டை வந்து கனெக்ட் பண்ணாம நிறைய பேர் கண்மூடித்தனமா 190 ரூபா 110 ரூபா 120 ரூபா டிக்கெட் போடுறாங்க. அதைத்தான் குறுக்கிறேன் தப்பா கேட்க அதைத்தான் நான் சொல்ல வந்தேன் 100 ரூபா கொடுத்து டிக்கெட் வாங்கி 10 பேர் 15 பேர் உள்ள படம் ஆக்குறதுக்கும் 10 ரூபாய் கொடுக்கும்போது 100 பேருக்கும் இல்ல வித்தியாசம் என்ன? அதே கரண்ட் செலவு தான் அதே ஆபரேட்டர் தான் அதே சம்பளம் தான் எல்லாத்துக்கும் கொடுக்கப்படும் தியேட்டர் மெம்பர்ஸ் எல்லாமே. ஆனா 10 பேருக்கு 100 பேர் தான் 1000 ரூபாய்க்கும் 100 ரூபாய்க்கு 100, 200, 200 பேர் படம் ஆக்கும்போது நமக்கு பார்க்கிங் காசு கேண்டீன் பார்க் ஹவுஸ் ஃபுல் தியேட்டர் ஃபுல்லா இருக்கும் ஒரு மன நிறைவு. இதைத்தான் நான் எல்லாத்தையும் சொல்றேன் யாராவது கேட்கிற மாதிரி இல்ல. இப்ப வந்து மால் ஒரு தியேட்டர் மெத்தட்ல அடுக்குமாடி தியேட்டர் ஆயிடுச்சு. அடுக்குமாடி தியேட்டர் இருக்கட்டும் அதுக்கு ஏத்தாப்ல ஆடியன்ஸ் போட்டோம். நம்ம வந்து இன்னைக்கு வரைக்கும் மதுரையில வந்து ஒரு படம் சக்சஸ் ஆகுது அப்படின்னா அடுக்குமாடி தியேட்டர்ல வந்து படம் பாக்குறவங்க கிடையாது. இன்னைக்கு தினக்கூலிக்கு போறாங்க இன்னைக்கு வேலை இல்ல எங்க போலாம் படத்துக்கு போலாம் 3 பேர் சேர்ந்து ஜாலியா உட்கார்ந்து இருக்காங்க மத்தியானம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் எங்க போலாம் படத்துக்கு போலாம் இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் உள்ளது மதுரை மாவட்டத்துல இருக்கக்கூடிய ரசிகர்கள் மட்டும்தான். இவங்க படத்தை கொண்டாடினா மட்டும்தான் அந்த படம் சக்சஸ் ஆகும். ஆனா இவங்கன்னா தியேட்டருக்கு வரணும் அப்படின்னா கண்டிப்பா தியேட்டரோட டிக்கெட் விலையை குறைச்சோம் அப்படின்னா சார் சொன்ன மாதிரி ஆடியன்ஸும் ஃபுல்லா வாங்க உங்களுக்கு ப்ராஃபிட் டூ வீலர் பார்க்கிங் இருக்கு ஸ்நாக்ஸ் இருக்கு கேண்டீன் கண்டிப்பா வந்து அடுத்தடுத்த பதிவுகள் இப்படியே தொடர்ந்து வரும்போது யாராவது ஒரு தியேட்டருடைய உரிமையாளர் பார்த்தாங்கன்னா இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே அப்பா படத்தை கடச்சநந்தல்ல வந்து பார்வையற்றல ஒரு ஆசிரமம் ஒண்ணு இருக்கு
அவங்களை பூரா இலவசமா படமாக்க வச்சேன். அவங்களை எல்லாமே கூட்டிட்டு அவங்க மூணு பஸ்ல வந்தாங்க. வந்து இலவசம் படம் ஒரு ஷோவே அவங்களுக்காக ஓட்டல. அவங்க பார்த்துட்டு ரொம்ப பெருமையா இருந்துச்சு எனக்கு. ஏன்னா கணிதையாக படமாக்க முடியாது, ஆடியோ மட்டும் தான் கேட்டாங்க. அப்பா படத்தோட ஆடியோ கேட்டு ரசிச்சாங்க. படம் விட்டு போகும்போது என்ன அவ்வளவு பேர் அந்த கிளாஸ் பிரின்சிபல் எல்லாரும் பாராட்டினாங்க. நீங்க இலவசமா எங்களுக்கு செஞ்சீங்க, நல்ல விஷயம். ஏன்னா இவங்கெல்லாம் படம் பாக்குறதுக்கு எங்க போவாங்க? ஆனா அத பார்வையிலவங்க இருக்காங்க, கால் ஊனமானவங்க இருக்காங்க, எல்லாமே இருக்காங்க. ஆனா பார்வையெல்லாம் எப்படி படமாப்பாங்க அப்படின்னு ஒரு கேள்வி என் நண்பர் எல்லாம் கேட்டாங்க. அவங்க ஆடியோ கேட்பாங்க, ஆடியோ கேட்டு ரசிச்சு சந்தோஷப்பட்டு போனாங்க. எனக்கு அது ஒரு நல்ல வரவேற்பு, நல்ல பேர் கிடைச்சிச்சு. அப்பான்ற படம் இது சந்திரகாணி சார் தெரியுமா தெரியாதான் தெரியாது. சார் சொன்ன மாதிரி ஒரே ஒரு ரிக்வஸ்ட்ங்க, நீங்க நிறைய டெஸ்ட் வச்சிருக்கீங்க, ஏதாவது சக்சஸ்ஃபுல் படம், ஒரு நல்ல கண்டென்ட் உள்ள படம்னா சார் சொன்னாங்க இல்லையா, ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல வந்து பார்வையற்றோர் ஊனமற்றோர் அவங்களுக்கெல்லாம் ஒரு ஷோவே ஃப்ரீயா பண்ண மாதிரி நீங்க உங்க டெஸ்ட்ல இருந்து இந்த மாதிரி இருக்கக்கூடிய, அதே மாதிரி நிறைய பேர் வந்து முதியோர்கள் வீட்டுல சேர்க்காம ரோட்ல இருக்காங்க, தாத்தா பாட்டி அவங்களெல்லாம் தியேட்டர் கூட்டிட்டு போய் படம் பார்க்க வச்சு சந்தோஷப்படுத்தணும் அப்படிங்கறதான் எங்களுடைய வேண்டுகோள். நீங்க கண்டிப்பா இந்த மாதிரி செஞ்சிருந்தீங்க அல்லது செஞ்சீங்க அப்படின்னா கமாண்ட் சொல்லுங்க, அது வந்து அடுத்தவங்களுக்கு பெரிய ஊக்கமா இருக்கும்.